வணக்கம் இது ஆதி தமிழச் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி நம்ம ஆதி தமிழச் யூடியூப் சேனலில் எண்ணற்ற ஆன்மீக வழிபாட்டு முறைகளையும் மகான்கள் சொன்ன அருள் உரைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கேன் தாந்திரிக சுற்றுமங்களுமே கூட தொடர்ந்து பதிவு செய்துட்ருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த பகுதியில் மகா பெரியவர் சொன்ன ஒரு விஷயம் மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா பூஜை அறையில இதை கண்டிப்பாக வைக்கணும் நிறைய பேரோட பூஜை ஏரியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த நெய்வேத்தியம் பிரசாதம் வைக்கும் போது மட்டுந்தான் போய் தண்ணி வைப்பாங்க அப்படி செய்யவே கூடாது கண்டிப்பாக பூஜை ஏரியில் எல்லா நேரத்திலும் பஞ்ச பாத்திரம் என்று அழைக்கப்படும் ஒரு பாத்திரம் சின்னதாக ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் மாதிரி இருக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா செம்பு காப்பர்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மெட்டீரியலில் வாங்கி வைக்கிறது தான் ரொம்ப நல்லது மகாலட்சுமி தாயரோட அருள் கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து உட்காரும் அந்த தண்ணியை வெறும் தண்ணியாக வைக்கக்கூடாது வெறும் தரையிலையும் வைக்கக்கூடாது ஒரு தட்டு வச்சு வெற்றிலை வைத்து வெற்றிலை மேலே அதை வைக்கணும் இல்லை தட்டு வச்சு அரிசி போட்டு அரிசி மேலே அதை வைக்கணும் அது மாதிரி அந்த தண்ணிக்குள்ளே வெறுமனை சும்மா பச்சை தண்ணியை ஊற்றி வைக்கவே கூடாது ஒன்று கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுங்க இல்லை ஒரு ஏலக்காய் இதை விட அற்புதமான விஷயம் மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைக்கணும் அப்படின்னா தினமும் அதில் ரெண்டு துளசி இலைகளை போட்டிங்க அப்படின்னா பெருமாளுடைய அருளும் மகாலட்சுமி தாயாரோட அருளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மகா பெரியவர் சொன்ன அருளு இது முக்கியமான ஒரு அருளுரை மகாலட்சுமி தாயாரோட அருள் கிடைப்பதற்காக சொன்ன விஷயம் தவறாமல் இதை கடைப்பிடிங்க சின்ன சின்ன விஷயங்களை நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக பெரிய அளவில் நம்மளால் சாதிக்க முடியும் ஆன்மீக வழிபாட்டு முறையில் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து நம்மளும் கற்றுக்குவோம் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம் ஆதி தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய தகவல்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இறையர்களும் மகா பெரியவரின் ஆசையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும் தொடர்ந்து இறைவனை வணங்குங்க